அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் உங்களோடு முகநூல் நேரலை வாயிலாக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்திய அரசின் உள்துறை அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது, அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் அவர்கள் என்ன கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், இந்த ஊரடங்கு அரசாணையை முழுமையாக கடைபிடிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டப்படி தண்டிக்கலாம், 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கலாம் என்கிற ஒரு சுற்றறிக்கை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், இந்த 2 சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மன்னிக்க வேண்டும், இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் அனுப்பியிருக்கிற சுற்றறிக்கை நமக்கு ஒரு எச்சரிக்கையை தருகிறது. இனி வீதிகளில் நடமாடினால் இந்த ஊரடங்கு உத்தரவை பொருட்படுத்தவில்லை என்று அலட்சியப்படுத்தினால் அவர்களை அரசு கைது செய்யும், அவர்கள் மீது வழக்கு தொடுக்கும், அவர்களை 2 ஆண்டு தண்டனை வழங்கக்கூடிய பிரிவின் கீழ் சிறைப்படுத்தும். இந்த அரசாணை அல்லது சுற்றறிக்கை என்ன உணர்த்துகிறது? நாம் இதை முழுமையாக அல்லது சரியாக பின்பற்றவில்லை என்றுதான் அரசு கருதுகிறது. ஆகவே இப்படி ஒரு சுற்றறிக்கையை அனைத்து மாநில செயலாளர்களுக்கும் இந்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பியிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் அனைவரும் ஊடகங்களின் மூலம் அறிய முடிந்திருக்கிறது. இந்த ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசின் எச்சரிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 10 நாட்களில் மிகப்பெரிய அளவில் இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், அதாவது சமூக பரவல், வேகமாக நடக்கும் என்கிற அபாயத்தை அரசு நமக்கு அறிவித்தது. ஆனால் இதுவரையில் கிடைத்திருக்கிற புள்ளி விவரத்தின்படி பார்த்தால் பெரிய சமூக பரவல் நிகழவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு வெளிப்படலாம். ஆனால் மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த சுகாதார தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்தியாவில் போதிய பரிசோதனை முறை, டெஸ்டிங் ப்ராசஸ், அதாவது யாருக்கு இருக்கிறது யாருக்கு இல்லை என்று கண்டறிவதற்கான பரிசோதனை முறை என்பது திருப்திகரமாக இல்லை. அது பற்றிய ஒரு தீவிரமான முன்னெடுப்பு ஆட்சியாளர்களால் நிகழ்த்தப்படவில்லை என்கிற ஒரு குறை இருக்கிறது. போதிய அளவுக்கு இந்த கட்டமைப்பு வசதிகள் இந்திய அளவிலேயே இல்லை என்பதுதான் இன்றைக்கு வருந்துவதற்குரிய ஒரு கசப்பான உண்மை. சிம்டம்ஸ் வந்த பிறகுதான் பரிசோதிக்க வேண்டும் என்றில்லை, கான்டாக்ட்ஸ், தொடர்பு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பரிசோதிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அண்மையிலே டெல்லியில் நிஜாமுதீன் என்கிற இடத்தில் நடந்த மாநாடு ஒன்றில் பங்கேற்று அவரவர் மாநிலங்களுக்கு திரும்பிய இஸ்லாமிய சகோதரர்களை தாமாக முன்வந்து அந்த பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசு வேண்டுகோள் விடுத்தது. நாம் என்ன
வாதிடுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை, ஜுரம் இல்லை, இருமல் இல்லை, தும்மல் இல்லை, மூச்சு விடுவதிலே சிரமம் இல்லை, நீங்கள் சொல்லுகிற எந்த அறிகுறியும் இல்லை, எங்களை ஏன் பரிசோதனைக்காக அழைக்கிறீர்கள் அல்லது எங்களை எதற்காக தேடுகிறீர்கள் என்ற ஒரு வாதத்தை நாம் வைப்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் ஒரு நிகழ்ச்சியிலே நாம் பங்கேற்கிற போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒருவருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருமே பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சூழலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. உதாரணத்துக்கு பாடகி கனிகா கபூர் லண்டன் போய்விட்டு இந்தியா திரும்பியதும் அவர் ஒரு விருந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். அவருக்கு உடல் காய்ச்சல் ஏற்பட்டது. அந்த காய்ச்சலையொட்டி அவர் பரிசோதனை செய்தார். பரிசோதனை செய்கிற போது ஃப்ளூ காய்ச்சலாக இருக்கும் என்று தான் சந்தேகத்தோடு அந்த பரிசோதனை நடந்தது. அதன் பிறகுதான் அவருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படி கொரோனா வைரஸ் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இந்திய குடியரசுத் தலைவர் உட்பட பிரதமரும் கூட அந்த பரிசோதனை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் கலந்து கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்யந்த் சிங், அவர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருடைய தாயார் முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர்களுக்கெல்லாம் கொரோனா வைரஸ் தொற்றவில்லை என்று பிறகு உறுதியானது. ஒருவருக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா இல்லையா என்று கண்டறியும் சோதனை எல்லா மருத்துவமனைகளிலும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கென்று குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளை அரசு அறிவித்திருக்கிறது. டிசைனேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று பட்டியல்படுத்துகிறார்கள். அதிலே விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை ஒன்று. எல்லா மருத்துவமனைகளிலும் அது செய்ய முடியாது, ஆனால் செய்ய வேண்டும். அது முக்கியமானது. அரசு அப்படிப்பட்ட வசதிகளை உருவாக்க வேண்டும். இங்கே அரசு மருத்துவமனைகளை மட்டும்தான் டிசைனேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று, கொரோனா வைரஸை பரிசோதிப்பதற்கான மருத்துவமனைகள் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள், பட்டியல்படுத்தியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் தனியார் மருத்துவமனைகளையும் அதற்கு தயார்படுத்த வேண்டும். அருகிலுள்ள எல்லா மருத்துவமனைகளையும் அதற்கான கட்டமைப்பு வசதிகளோடு தயார்படுத்த வேண்டும். ஆங்காங்கே அவர்கள் உடனடியாக, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக சொல்லப்படுகிறது, எனக்கும் இருக்கிறதா என்று கண்டறிய வேண்டும். சிம்டம்ஸ் வந்த பிறகுதான் போக வேண்டும் என்று இல்லை. கொரோனா தொற்று உள்ள ஒருவர் பல பங்கேற்ற நிகழ்ச்சியில் நாமும் பங்கேற்றிருந்தால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய வேலை நமக்கு அது இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதிப்பது. சிம்டம்ஸ் இல்லை என்றால் எப்படி வைரஸ் இருப்பது தெரியும் என்ற கேள்வியை நாம் எழுப்புவோம். ஆனால் தெரியும். ஆனால் அந்த டெஸ்ட், இந்த பரிசோதனை முதலில் போய் மருத்துவமனைக்கு போகிற நாள் நம்முடைய தொண்டை பகுதியிலிருந்தும் நாசி பகுதியிலிருந்தும் அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் அதை துடைத்து எடுப்பார்கள். அதில் உள்ள திரவத்தை துடைத்து எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புவார்கள். அந்த பரிசோதனையில் நெகட்டிவ் என்று வந்துவிட்டால் உடனே வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள். தொற்றுக்கு ஆளாகவில்லை என்ற நிலையிலும் கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற காரணத்தினால் மருத்துவமனைக்கு போனால் அங்கே தனிமைப்படுத்தி விடுவார்கள். குவாரண்டைன் தனிமைப்படுத்தி விடுவார்கள், கண்காணிப்பில் வைப்பார்கள். முதல் டெஸ்ட் வருவதற்கு 48 மணி நேரம். அதில் நெகட்டிவ் வந்துவிட்டால் உடனே வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள். 5வது நாளும் டெஸ்ட் எடுப்பார்கள். அதிலும் நெகட்டிவ் வர வேண்டும், அப்போதும் உடனே அனுப்ப மாட்டார்கள். 14வது நாள் நெகட்டிவ் வர வேண்டும். ஆகவே 2 அல்லது 3 முறை பரிசோதனை செய்து அந்த 3 முறையும் நெகட்டிவ் இல்லை என்று வந்த பிறகுதான் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று மருத்துவ அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது நமக்கு சிரமமாக தெரியலாம், ஆனால் இப்படி செய்து கொள்வது நல்லது. இது ரொம்ப முக்கியமானது. ஆகவேதான் அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று டெல்லி மாநாட்டிலே பங்கேற்ற இஸ்லாமிய தோழர்கள் அத்தனை பேரும் தாமாக முன்வந்து இப்போது இந்த பரிசோதனைக்கு தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்று.
அதில் சிரமங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருந்தாலும் அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பதினான்காவது நாளிலிருந்து 27வது நாளுக்கு உள்ளாக அந்த பீரியட், முதல் 2 வாரம் இன்குபேஷன் பீரியட், உள்ளுக்குள்ளே அது இருக்கும், அது மல்டிப்பிள் ஆகும், பல்வேறு வைரஸ்களாக, ஒரு வைரஸ் போய் தொற்றி கொண்டால் கூட உடலிலே அது பல 100 வைரஸ்களாக மாறும். அது நுரையீரலுக்கு போய் நுரையீரலை தாக்கும், நுரையீரலில் சளி பிடிப்பதற்கு வாய்ப்பாக அது அமைந்துவிடும். அந்த சளியை நீர்த்து போகச் செய்து அதை வெளியேற்றுவதற்கான மருந்து தான் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த சளி போய் மூச்சு திணறலை ஏற்படுத்தி உயிரை மாய்த்துவிடும். எனவே இவ்வளவு ஆபத்தான ஒரு நோய் என்கிற போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பரவாமல் நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு பரவாமல் என்று சொல்வது தான் இங்கே மிக முக்கியமானது. ஒரு ஜப்பானிலிருந்து ஒரு லெபரட்டரி இது தொடர்பான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. சாதாரணமாக இப்படி பேசி கொண்டிருக்கிற போதே, ஒரு கொரோனா தொற்று உள்ள ஒருவர் பேசி கொண்டிருக்கிற போதே வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய டிராப்லெட்ஸ், மைக்ரோ லெவல் டிராப்லெட்ஸ், அதாவது எச்சில் தெரிப்பது கண்ணுக்கு தெரியாமலும் தெரிக்கும் பேசுகிற போதே. சில பேர் பேசினா தன் நம்ம முகத்திலே அடிக்கும் எச்சில். பேசுகிற போதே தும்மினால் இருமினால் ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவல் டிராப்லெட்ஸ், டிராப்லெட்ஸ்லே ரொம்ப சிறிய துளி, கண்ணுக்கு தெரியாத துளி, அது அப்படியே புகை மாறி போகும் துளி, அந்த துளிகளில் இந்த வைரஸ் இருக்கும். அது காற்றிலே அப்படியே உலவி கொண்டிருக்கும். அதுதான் அந்த டிராப்லெட்ஸ் என்கிற நீர் திவளைகள் அந்த வைரஸை தாங்கி செல்கிற போது அருகிலே இருப்பவர்கள் சுவாசித்தால் அது நாசி வழியே போய் உடலில் ஒட்டிக்கொள்ளும். இந்த ஆபத்து இருக்கிறது. உடல் நலத்தோடு நாம் இருக்கிறோம் என்று கருதுவோம், ஆனால் நமக்கே தெரியாது நோய் தொற்று இருந்தால். 14 நாட்களுக்கு தெரியாது. இந்த 14 நாட்களில் எத்தனை பேரை நாம் சந்திக்கிறோமோ அத்தனை பேருக்கும் அது ஆபத்தாக போய் முடியலாம். ஆகவே தும்மும் போதும் இருமும் போதும் காற்றிலே பரவக்கூடிய டிராப்லெட்ஸ் என்கிற அந்த நீர் துளிகள் வைரஸ்களை சுமந்து செல்கிற கேரியர்ஸ் ஆக இருக்கிறது. கைகளில் ஒட்டியிருந்தால் கைகளை எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்தில் ஒட்டிக்கொள்ளும். வெளியிலே நாம் 2-வீலரில் என் வண்டியில் தான் நான் போகிறேன், என் வண்டியிலே திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரையும் நான் தொடரேன். நீங்கள் வண்டியை கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த வண்டியை வேறு யாராவது தொட்டால், நோய் தொற்று உள்ளவர் தொட்டால், அவர் கையில் இருக்கிற வைரஸ் அந்த வண்டியிலே தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. காராக இருந்தாலும், 2-வீலர்ஸாக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தாலும், இந்த காரணத்தினால்தான் நாம் 14 நாட்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிற கால இடைவெளியில் கட்டுப்பாடாக இருப்பது அவசியமானது என்பதை அரசு வலியுறுத்தியிருக்கிறது. நம்முடைய தோழர்கள், அதாவது பொதுமக்கள், இதை உணர்ந்து பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை நாம் மறுபடியும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்திய அரசு பிறப்பித்திருக்கிற அந்த அரசாணையை நாம், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் இந்தியாவில் பெரிய அளவில் பரவவில்லை, உயிரிழப்பு பெரிதாக நிகழவில்லை, ஆகவே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உடனே வெளியே கிளம்புகிற ஒரு சூழல் இருக்கிறது. எனக்கு கூட இப்படி என்னுடைய 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் தனித்திருந்ததில்லை. ஓரிரு முறை நான் மருத்துவத்திற்காக உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு வெளியிலே சென்றிருக்கிறேன், 7 நாள் 8 நாள். ஆனால் அப்போதும் கூட நிறைய தோழர்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். நான் சிகிச்சை எடுக்கிற இடங்களில், மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் எடுக்கிற இடங்களாக இருந்தாலும், ஆனால் இந்த முறை நான் அப்படி இல்லை, தனித்தே இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் வெளியே போக வேண்டும், மக்களை பார்க்க வேண்டும், மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும்,
உதவிகளை முடிந்த அளவுக்கு முகக்கவசம் போன்ற பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்றெல்லாம் துடிக்கிறது. ஆனால் அதுவே நாம் உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு உபத்திரவமாக போய் முடியலாம். என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நாம் கைகளால் தொட்டு உணவுப் பொட்டலங்களை கொடுக்கிறோம், கைகளால் தொட்டு மாஸ்க் கொடுக்கிறோம், கைகளால் தொட்டு அவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறோம்ங்கிற போது நம்முடைய கைகள் அதாவது நோய் தொற்று இல்லாமல் இருக்கிறது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஆகவே இந்த தனிமையை நான் இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஒரு பதற்றமான கவலைக்குரியதாக உணர்கிறேன். அவர்கள் சில பேர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த ஓய்வை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நன்றாக தூங்குங்கள், புத்தகங்கள் படியுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், எழுதுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் மனம் எப்போதுமே ஒரு பதற்றத்தில் இருக்கிறது. என்னானது, ஏதானது, மற்ற நாடுகளில் நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறது? எனவே இது குறித்து தெரிந்து கொள்வதற்கு வலைத்தளங்களை தேடுவது, ஏதாவது ஒரு நாட்டில் இதற்கான வேக்சின் தடுப்பு மருந்து கண்டுபிடித்திருப்பார்களா, ஏதாவது ஒரு நாட்டில் இதற்கான சிகிச்சை மருந்து கண்டுபிடித்திருப்பார்களா, ஒரு நல்ல செய்தி உலக நாடுகளில் இருந்து வருமா வராதா என்கிற ஒரு பதற்றம்தான். 10 நாள் உருண்டோடியதே தெரியவில்லை, பதற்றம் இன்னும் தணியவில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னது போல ஏதோ ஒரு காரணத்தால் லேசான ஒரு காய்ச்சல் எனக்கு வந்தது. அது 3 நாள் நீடித்தது. 100 டிகிரி என்பது அலட்சியப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. தொண்டைவெளியும் சேர்ந்து இருந்தது. வழக்கமாக சைனஸ் தொல்லை இருப்பதால் எனக்கு தொண்டையிலே ஒரு கஞ்சஷன், அதாவது ஒரு நெருக்கடி இருக்கும். தொண்டையில் எப்போதுமே ஒரு செருமக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் எனக்கும் அந்த பேனிக், அந்த பயம் தொற்றி கொண்டது. ஒருவேளை டெல்லியிலே யாராவது நம்மை சந்தித்தவர்கள் கைகளை, நான் யார் வந்தாலும் கை கொடுப்பது வழக்கம், அப்படி கைகளை பிடித்ததால் தொற்றி கொண்டிருக்குமோ என்றெல்லாம் நான் என்ன தள்ளப்பட்டேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தனிமையிலே இருப்பதனால் அதை ஒரு ஓய்வாக கருதவோ அல்லது சொந்த வேலைகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளவோ இயலாத ஒரு நிலை. எந்த நேரமும் நம்முடைய தோழர்களோடு தொலைபேசியிலே என்னானது, ஏதானது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த முகநூல் நேரலை வாயிலாகவும் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். பல்வேறு இடங்களிலிருந்து தோழர்கள், நாங்கள் இங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறோம், அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் தகவல்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கேரளாவிலே மலப்புரம் என்கிற இடத்திலே தமிழ்நாட்டை சார்ந்த தோழர்கள், கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள், விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் சிக்கியிருக்கிறார்கள். தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே தினந்தோறும் வந்து நான் தங்கியிருக்கிற இடத்திலே என்னை சந்திக்கிறார். 3 மணி நேரம், 4 மணி நேரம், சில நேரங்களில் 6 மணி நேரம் கூட என்னோடு இருக்கிறார். அவரோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு கூட அவரிடத்தில் நான் சொன்னேன், கிளம்பி வெளியே போக வேண்டும் என்று மனம் பதைக்கிறது, குறிப்பாக சிதம்பரம் தொகுதிக்கு செல்ல வேண்டும், மருத்துவமனைகளை பார்வையிட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறேன் என்று சொன்னபோது, மற்ற தலைவர்கள் போனால் கூட ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு இடைவெளியை கடைபிடிப்பார்கள், நீங்கள் போனால் அது நிகழாது, இதிலே ஒரு சோதனை முயற்சி வேண்டாம், இன்னும் ஒரு வாரம் நாம் பொறுத்திருப்பதை ஒன்றும் தவறில்லை, நாம் தனித்திருப்பது என்பது மக்களுக்கு செய்கிற பெரிய உதவி, அரசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறது, அரசுக்கு நாம் சொல்ல வேண்டியவற்றை சொல்லுவோம் என்று அவருடைய கருத்தை எனக்கு சொன்னார். ஆளும் கட்சி தரப்பிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அனைத்து கட்சி தலைவர்களோடு பேச வேண்டும் என்கிற கருத்தை திமுக உள்ளிட்ட நம்முடைய கூட்டணி கட்சிகள் அனைவருமே வெளிப்படுத்தினோம். ஆனால் ஆளுங்கட்சி தரப்பில் அதற்கான முன்முயற்சி எதையும் எடுக்கவில்லை. ஆபத்தானது தான், ஆனாலும் அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் களத்திலே நின்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற போது நாமும் அந்த பணியை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எனவேதான் தலைவர்கள் கூடி இது குறித்து ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தோம்.
அரசு தரப்பில் அது குறித்து எந்த பதிலும் வரவில்லை. இந்த 10 நாளில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பது குறித்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வைத்தோம். ஒவ்வொரு நாளும் அமைச்சர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முறைப்படி அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு முழுவதும் என்ன தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் மக்களுக்கு என்ன நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, தமிழக அரசு எத்தகைய பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ளவிருக்கிறது, அதற்கு பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு பொதுவான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஆளும் கட்சி தரப்பிலே அல்லது அரசு தரப்பிலே இதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளாத இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவது அவசியமானது என்று நான் கருதுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அந்த வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன். நேரிலேயே நாம் சந்தித்து பேச முடியும். நாம் அனைவரும் இது குறித்த விழிப்புணர்வை பெற்றிருக்கிற நிலையில் எந்த அளவுக்கு இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டும், எந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பாதுகாப்போடு சந்தித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம். அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங், எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது இந்த நேரத்தில் அவசியமானது என்று கருதுகிறோம். ஏனென்றால் ஆளும் கட்சிக்கு மட்டுமல்ல அத்தனை கட்சிகளுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது, முதலமைச்சருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. இப்போதே மக்கள் நாங்கள் பட்டினி கிடக்கிறோம், எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று சில இடங்களிலிருந்து சொல்லுவது வேதனை அளிக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக இருக்கிறது. பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் நிலை மிக மோசமாக இருக்கிறது. உயிரை பணயம் வைத்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மின்துறையை சார்ந்த பணியாளர்கள், அரசு துறையின் கடைநிலை ஊழியர்கள் துணிச்சலாக நாள்தோறும் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். முகத்திலே போதிய பாதுகாப்பு கவசங்கள் இல்லை என்கிற குறைபாடுகள் இருக்கிறது. இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அப்படி மக்களிடத்திலே தொடர்பிலே இருக்கக்கூடிய உயிரை பணயம் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கே இன்றைக்கு இந்திய அளவில் போதிய பாதுகாப்பு இல்லை என்பது வேதனைக்குரியது. உலகத்தில் எந்த நாடும் மக்களிடத்திலே இதற்கான நிதியை திரட்டவில்லை. இந்திய அரசு மட்டும்தான், இந்திய பிரதமர் மட்டும்தான் மக்களிடத்திலே இதற்காக நிதி திரட்டுகிற ஒரு நிலையும் இருக்கிறது. அரசே இதற்கான முயற்சிகளை, நிவாரண பணிகள் தொடர்பான முயற்சிகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். பொதுமக்களிடத்திலே நிதி திரட்டக்கூடாது என்பது அல்ல நம்முடைய கருத்து. ஆனால் உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த பேரிடர் மீட்பு பணியில் மக்களிடத்திலே நிதி திரட்டவில்லை என்பது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்று. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் சொந்த சம்பளத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் புதுவை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அங்கே 1 லட்சம், இங்கே 1 லட்சம், 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவதிலே நமக்கு இந்த சங்கடமும் இல்லை. அதாவது மனம் திறந்த மனம் தர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அரசு இப்படி மக்களிடத்திலே நிதி திரட்டுவது என்பதை தாண்டி திட்டமிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மற்ற செலவுகளை குறைத்து இந்த பேரிடருக்கான செலவுக்கு நிதியை கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இராணுவம் போன்ற துறைகளுக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இந்த சுகாதார பணிகளுக்காக, கொரோனா வைரஸை எதிர்கொள்ளுகிற இந்த யுத்தத்திற்காக கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியது மத்திய அரசின் கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த சுற்றறிக்கை என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கை. மிச்சம் இருக்கிற இந்த 11 நாட்கள் நாம் தாக்குப்பிடித்து
ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்க வேண்டும். புது இடங்களில் கூடக்கூடாது. தனக்கு ஒன்றும் நேராது என்கிற அலட்சியம் கூடாது. தனக்கு எந்த அறிகுறியும் இல்லை, அதனால் நான் எங்கும் செல்வேன், அறிகுறி இல்லாதவர்களோடு நான் நெருக்கமாக இருப்பேன் என்கிற இந்த நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும், முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் நம் மீது சட்டம் பாயும், வழக்கு பதிவு செய்யக்கூடிய நிலை உருவாகும். தயவு கூர்ந்து அதை எந்த வகையிலும் சட்டம் பாய்வதற்கான ஒரு சூழலை அனுமதிக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொரோனா என்கிற இந்த கொடிய வைரஸின் தாக்குதலிலிருந்து தற்காத்து கொள்வோம், தேசத்தை காப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.